அப்பண்டிஸ் ரயில்வே அப்பண்டிஸ் முடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக கிடப்பிலே இருக்கும். அதில் இப்போ 2018 2012 நியூ அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆர்ஆர்பியில் 20% ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த 20% ஒதுக்கீடை முழுசாக எங்களுக்கு தரலன்னொன்னையுமே நாங்கள் வந்து மேலே பார்லிமெண்ட்டில் நம்ம சில நம்ம தமிழ்நாடு எம்பிஸை வச்சு பேசியிருந்தோம். இப்போ 20% ஒதுக்கீடுக்கு இது கருத்து நல்லா, இந்த 20% ஒதுக்கீடு வந்து இப்போ சாதகமாக பாதகமாக அப்படின்ற ஒரு கருத்து கேட்கும் குறைத்திருக்கும் மையம் எல்லா ஜோனிலும் நடக்குது இந்தியாவில். ஆனால் மெட்ராஸ் ஜோனலில் மட்டும் ரொம்ப நாள் எங்களுக்கு அந்த ஆர்டரே சொல்லாமல் நேற்று தான் சொன்னாங்க. நேற்று சொன்னோடனே நாங்கள் ஹையர் அஃபிஷியல் சிபிஓ அவர்களிடம் முறையிட்டோம். உடனே அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி இன்றைக்கி எங்கள்கிட்ட அந்த கருத்து கேட்பு முகாம் மனு வந்து வாங்கியிருக்காங்க. இதனால் என்ன, இந்த மனு வாங்குறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, எங்களுக்கு இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க, அதில் நார்மலைசேஷன் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு புரியலை. அதனால் அந்த சிபிடி எக்ஸாம் வேண்டாம், எங்களுக்கு பழைய மாதிரியே ஜிஎம் பவரில் எடுக்கணும். ஏன்னா 5000 தமிழ் இளைஞர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த வழக்கும் வந்து நிலுவையிலே இருக்குது. அந்த எஸ்எல்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம். திரு சிபிஓ அவர்களுடையும் அங்கே உள்ள அதிகாரிகளுடையும் அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சுத்தானே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2014 2020 வரைக்கும் அந்த அப்பண்டிஸ் வந்து வேலைக்கு ஆள் எடுக்காமல் இருக்காங்க. 10-8 எடுக்கல. 14 சுப்ரீம் கோர்ட்டில் அப்டேட் ஒரு கேஸ் மனு போகுது. அதனால் 2016 வரைக்கும் மகாராஷ்டிராவில் மட்டும் அப்போ இருந்த சுரேஷ் பிரபு மினிஸ்டர் வந்து அந்த ஸ்டேட்டோட பிள்ளைகளுக்கு மட்டும் அப்ரண்டிஸாக படிநியம் ஆணையம் கொடுத்துருக்காரு. அந்த ஆணையம் எதுக்காக கொடுத்துருக்கேன்ற கேள்வி எழுதிருக்கோம். அதையும் ரயில்வே போர்டில் கேட்குறீங்க சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் எல்லாமே. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணி இதை கொஞ்சம் தமிழிலங்கர்கள் வாழ்வாதாரம் மறுக்கப்படுது அப்படின்றத தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கடைசியாக நம்புறது இந்த பத்திரிகையாளர்கள் தான். நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். ஏன்னா இது கருத்து கேட்கும் கூட்டம், இந்த கூட்டத்தையே வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நேற்று தான் எங்களுக்கு தெரியுமே. ஏன்னா ஜனவரி 30ஆம் தேதி வந்த கருத்து கேட்கும் அழைப்பு இதில் இன்ன வரைக்கும் அங்கே உள்ள அதிகாரிங்க கொடுக்கல. இது சிபிஓ அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. நாங்கள் இப்போ போய் சொன்னதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு இவங்க உள்ள எல்லா அதிகாரியும் வர சொல்லி எங்களை கூப்பிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் முடிச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நான் இதில் இந்த கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதுனால இந்த வழக்கை வந்து எவ்வளோ நாளில் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் மிக விரைவில் இதுக்கான எல்லா சொல்யூஷனும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2008 கிட்டத்தட்ட லோகோ ஜிஓசி டீசல் ஜிஓசி ஐசிஎஃப் தண்டையார்பேட்டை இது எல்லாம் தாம்பரம் சேலம் எர்ணாகுளம் எல்லாரும் ஒரு 15,000 பேர்த்துக்கிட்ட இருக்காங்க. ஆனால் பாம்பேயில் இருக்கவங்க தமிழ்நாட்டையும் நார்த் இந்தியாவும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தான் அதிகம் பேர் இருக்கோம், 15,000 பேர். மிச்சப்படி வந்து நார்த் இந்தியன்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது 16 வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எல்பி மாறினதுனால இப்போ நியூ அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அந்த 16 வரைக்கும்னா எங்களை போடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்கோம் சிபிஓ அவர்கள். அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது தயவுசெய்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கை வந்து மாண்புமிகு முதல்வர் ஐயா வந்து இதில் தலையிட்டு ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா, கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. புறக்கணிப்பே வந்து தமிழர்கள் தான். வட மாநிலத்தோடைய ஆக்கியபேஷன் எல்லா மத்திய அரசாங்க டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். இந்த ரயில்வே துறையில் மிக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 5000 இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் உள்ள வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இது இங்கே இருக்கிற ஐயா அவர்கள் முக ஸ்டாலின் ஐயா வந்து சிஎம் அவர்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு தலையிட்டு இதை உடனே கலந்து பேசி முடிக்கணும்னு எங்கள் கோரிக்கையை. நாங்கள் ஆல் இந்திய ரயில்வே அப்ரண்டிஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் ரீகன் என் பேர் இங்கே கோபி ஹரி உங்களோட கோரிக்கை மனுவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த கோரிக்கை மனுவை இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த கோரிக்கை மனு இதுதான் நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனு. இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் கொடுக்க சார். என்னங்க என் பேர் ஏ ஆரோக்கியன், ஆல் இந்திய ரயில்வே ஆக்ட் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு.